வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஆட்டிசம் பத்தி பார்க்க போறோம். சரி, எதனால எல்லாம் ஆட்டிசம் வரலாம், எப்படி எல்லாம் நம்ம ஆட்டிசம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் காசஸ் பத்தி பாத்துருவோம். காசஸ்ல எடுத்தீங்கன்னா ஜெனட்டிக் வந்து ஒரு மெயின் காஸ் ஆட்டிசம். என்னன்னாலும் அது ஜெனட்டிக்கா இருந்தாலும், உணவு முறையில பாத்தீங்கன்னா நீங்க பிரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணாலோ இல்ல பிரெக்னென்டா இருந்தாலும் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும்ன்றது நான் ரிப்பீட்டடா என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி கேர் வீடியோ வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பிரெக்னன்சிக்கு முன்னாடியும் டியூரிங் பிரெக்னன்சி எடுத்தா ஆட்டிசம் மேக்ஸிமம் அமௌண்ட் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். செகண்டரி திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய மெடிக்கேஷன்ஸ் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெர்போஜலைன் மாதிரி டேப்லெட்ஸ், அதாவது ப்ரீமெச்சூர் டெலிவரி, சீக்கிரமா டெலிவரி ஆயிடக்கூடாது, டெலிவரி டைம் தள்ளி போடுறதுக்காண்டி சில டேப்லெட்ஸ் இருக்கும், அது வந்து ஆட்டிசமுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல நீங்க ஃபிட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு வால்பாரிக் ஆசிட் மாதிரி ஃபிட்ஸ தடுக்கிறதுக்கான சில மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பீங்க, அது வந்து ஆட்டிசமுக்கு ஒரு மெயின் காரணமா இருக்கலாம். இல்ல மூட் ஸ்டெபிலைசர், சைக்கியாட்ரிக் டேப்லெட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, உங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த டேப்லெட்ஸை முதல்ல வந்து குறைச்சு கிராஜுவலா அதை ஸ்டாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஜென்ரலாக சிகரெட் ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ அவாய்ட் பண்ணணும். நீங்கள் நிறைய ஸ்மோக் பண்ணுறதுனாலையோ இல்லை ஸ்மோக்கிங் அட்மாஸ்பியர், இப்போ உங்கள் கனவை சிகரெட் பிடிப்பார், அவர் வீட்டுக்குள்ளேயே பிடிப்பார், அந்த புகையை நீங்கள் சுவாசிக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டிசம் வரலாம். அதேமாதிரி ஆல்கஹால் நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுக்கவே கூடாது. அதேமாதிரி நீங்கள் நிறைய ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நாங்கள் எடுங்கன்னு சொல்வேன், ஆனால் அதில் நிறைய பூச்சிக்கொல்லிகளோ இல்லை பதப்படுத்துறதுக்கு சில கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால எந்த பழம் காய்கறினாலும் தண்ணியில் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போட்டு வச்சுட்டு எடுத்து தோல் சீவி சாப்பிடுங்க, நல்ல தரவா வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. வாஷ் பண்ணாம எந்த ஃப்ரூட்ஸும் எடுத்துக்காதீங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி பேக்கேஜ் ஃபுட்ஸ், நிறைய ரெடிமேட் ஃபுட்ஸ் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணக்கூடாது, அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் இருக்கும். அதே மாதிரி மைக்ரோவேவ் ஓவனில் யூஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ரீசைக்கிள் பண்ண பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஷ் சிம்பிள் போட்டு 3 ஆஷ் சிம்பிள் போட்டு 4 ஆஷ் சிம்பிள் போட்டு 7 இருக்கும், இந்த நம்ம போட்ட பிளாஸ்டிக்ஸை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது, அது வந்து கண்டிப்பாக ஆட்டிசம் காஸ் பண்ணும். சரி, நீங்கள் வந்து என்ன மாதிரி இது பண்ணணும்னா, மீன் முக்கியமாக ஆயிலி ஃபிஷ், அதில் நிறைய டிடிடி ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி டியூனா டைப் ஆஃப் ஃபிஷ், அதில் நிறைய மெர்க்குரியும் லெட்டும் இருக்கும், இது கண்டிப்பாக ஆட்டிசமுக்கு ஒரு மெயின் காரணம். அதே மாதிரி அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரிசர்ச்சில் வந்துட்டு அதிகமான அளவுக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு பயோட்டின் ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தோம், ஏன்னா பயோட்டின் டெஃபிஷியன்சி ஒரு மெயின் காஸ் ஃபார் டிலேட் பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் டிலேட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னு ஒரு ரிசர்ச்சில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் என்னுடைய எல்லா வீடியோலையும் ரொம்ப அதிகமாக சொன்ன விஷயம்தான், பயோட்டின்றது நம்மளுடைய உணவு முறைக்கு ரொம்ப கொஞ்சமான அளவுக்கு தான் தேவை. பயோட்டின் டெஃபிஷியன்சி யாருக்குமே வராது. நம்ம வயிற்றில் இருக்க நேச்சுரல் ப்ராசஸ்னாலேயே, அந்த வயிற்றில் இருக்கிற இன்டெஸ்டல் ஃப்ளோரானாலேயே பயோட்டின் வந்து நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகும், விட்டமின் டி மாதிரி தான். ஆனால் பயோட்டின் வந்து டெஃபிஷியன்சி ரொம்ப காமனாக யாருக்கு வரலாம் அப்படின்னா, அதிகமான அளவுக்கு பச்சை முட்டை குடித்தவங்களுக்கு. அதிகமான அளவுக்கு பச்சை முட்டை குடிக்கும் போது பச்சை முட்டையில் இருக்கிற அவிடன் வந்து வயிற்றில் இருக்கிற பயோட்டினோட கம்பைன் ஆகி அது டெஃபிஷியன்சி காஸ் பண்ணும். அப்போ அந்த மாதிரி குடித்த லேடிஸ்க்கு வந்து பயோட்டின் டெஃபிஷியன்சி இருக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு பேபிக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டும் அதே மாதிரி அவங்களுடைய மென்டல் ஆக்டிவிட்டீஸும் டிலே ஆகலாம் அப்படின்றது கண்டுபிடிச்சு, அமெரிக்கன் டயட்டில் அதிகமான அளவுக்கு பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் பிரெக்னென்ட் லேடிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அதிகமா ஆட்டிசம் வந்து அங்க இருக்கு, காமனா நிறைய குழந்தைங்களுக்கு வருது அப்படின்றது ரிசர்ச்ல கண்டுபிடிச்சு இப்போ பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நினைக்கிறேன் கண்டிப்பா நான் அந்த விழிப்புணர்வு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பச்சை முட்டை யாருமே குடிக்க மாட்டீங்கன்றதை நான் நம்புறேன். இது குடிக்கிற பழக்கம் இருந்தாலோ இல்லை யாரும் குடிச்சிட்டு இருந்தாலும் நீங்க இனிமே அதை வந்து கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதே மாதிரி பர்சனல் பாடி கேர் லோஷன்ஸ் கண்டிப்பா நம்ம நிறைய மாய்ஸ்சரைசர் கிரீம்ஸ் போடுவோம், அப்புறம் நிறைய பெர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்ணுவோம், சென்ட், மெடிக்கேட்டட் சோப்ஸ், அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்கிரீடியன்ஸ், இந்த கலர் பவுடர்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த கேசரி பவுடர் மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ் வந்து கண்டிப்பா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போதும் பிரெக்னெண்டா இருக்கும் போதும் அவங்க வந்து நிறைய ஃபியூம்ஸ், அதாவது புகைகள், பிளாஸ்டிக்லாம் எரிப்பாங்களே வீட்டுக்கு வெளியே, பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் சேர்ஸ், நிறைய குப்பை எரிக்கிறதுல நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கும், அதெல்லாம் எரிக்கிற அந்த புகையை சுவாசிக்கவே கூடாது. கண்டிப்பா அவங்க வந்து இந்த இது இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக பெயிண்ட் பண்ண வீடு இல்லை காரு, புது காரில் அந்த பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இதில் அவங்க இருக்கவே கூடாது. புதுசாக பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும் போதோ இல்லை பெயிண்ட் அடித்த வீட்லேயோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் போகக்கூடாது, அந்த லெட் ஸ்மெல் வந்து கண்டிப்பாக பேபி அஃபெக்ட் பண்ணும். சரி, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் ஆட்டிசம்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிசம்னு என் குழந்தைக்கு இருக்குன்றது எப்போ கண்டுபிடிக்கலாம்னா, குழந்தை பிறக்கும் போதுனே ஆட்டிஸ்டிக்காக இருந்தாலும் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியறது வந்து 3 மாதத்துலேருந்து 2 வயசு இருக்கும்.
என்ன காமனான இது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்ற விஷயம் வந்து ஐ கான்டாக்ட். உங்க குழந்தை நீங்க அம்மா சொல்லு உங்க சொல்லு சொல்றோம் இல்லையா, நம்ம அப்படி சொல்லும் போது அந்த குழந்தை நம்ம கண்ணை பார்க்கல, ஐ கான்டாக்ட் இல்ல. 3 months நம்ம ஐ கான்டாக்ட் செக் பண்ணலாம். 3 months வந்து ஐ கான்டாக்ட் இல்லைன்னா மேபி என் சைல்டு ஆர்டிஸ்டிக்கா. ஏன் இது 3 months கண்டுபிடிக்கணும்னா, எவ்வளோ ஏர்லியா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ ஏர்லியா நம்ம பேபியை நார்மல் நியர் டு நார்மல் கொண்டு வந்துட முடியும். அந்த குழந்தைங்களுக்கு ஜென்ரலா சோசியல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப புவரா இருக்கும். அதாவது இன்னொரு சக குரூப் பிளே இண்டிவிஜுவல் பிளே அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஒரு குழந்தை தனியா விளையாடுறது, இன்னொரு குழந்தையோட சேர்ந்து விளையாடுறது, இன்னொரு குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்றது, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன குவெஸ்டனிங் ரீசனிங், அதாவது இது எதுனால எதுக்கு. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா எக்கோல் இல்லையான்னு சொல்லலாம். அதாவது சில குழந்தைங்க கிட்ட போய் உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா சாக்லேட் வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா, அந்த குழந்தை திருப்பியும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் சாக்லேட் வேணும் அப்படின்ற டெசிஷன் மேக்கிங் இருக்காது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை வந்து உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா சாக்லேட் வேணுமா திருப்பி நம்மகிட்ட கேட்கும். அதுமாதிரிதான் எக்கோல் ஏரியா, நம்ம என்ன கேட்குறோமோ அதை புரிஞ்சு கிரகிச்சு அதுக்கான என்ன வேணுன்றத நம்மகிட்ட கேட்க தெரியாது. இதுதான் ஒரு மெயின் ப்ராப்ளம். அதேமாதிரி கம்யூனிகேஷன் சேலஞ்சஸும், அதேமாதிரி ரிலேஷன்ஷிப் பிஹேவியர், தன்னுடைய இருக்க சக குழந்தைகளோட அது சேர்ந்து கூடி விளையாட முடியாதுன்றது, அதோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நேரம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆர்டிசம்ன்றது ஒரு குறை கிடையாது, ஒரு நோய் கிடையாது. அதுக்கும் மென்டலி சேலஞ்ச் குழந்தைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நிறைய பேர் என் குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லாமல் போச்சுன்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது ஆர்டிஸ்டிக் சைல்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, பயங்கர இன்டெலக்சுவலா இருப்பாங்க, ரொம்ப அதிகமான அறிவாற்றல் நினைவாற்றல் இருக்கும் அவங்களுக்கு, எல்லாமே ஞாபகம் இருக்கும், படிக்க முடியும், எல்லாமே தான் சொல்றது. அதான் என் குழந்தை ஏபிசிடி சொல்லுது, சண்டே மண்டே சொல்லுது, ஜான்வரி பிப்ரவரி சொல்லுது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, கம்யூனிகேஷன் இருக்கு. ஆனா வந்து என் குழந்தைக்கு வந்துட்டு ஆர்டிசம் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ஆட்டிசம் குழந்தைக்கு நல்ல மெமரி இருக்கும், நல்லா படிக்க முடியும், நல்ல இன்டெலிஜென்டா இருக்கும், ஆனா நேரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தை உலகமே திரும்பி பார்க்க ஒரு குழந்தை ஆக முடியும். நிறைய ரிசர்ச்சர்ஸ்ல வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அப்புறம் ஜிம் கேரி, தாமஸ் ஆல்வா எடிசன், அதே மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன், பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் வந்துட்டு ஆர்டிஸ்டிக்னு சொல்றாங்க. எவ்வளோ தூரத்துக்கு அது உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து மைக்கேல் ஜோர்டன் பாஸ்கெட் பால் பிளேயர் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன், அவங்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்டிக்னு சொல்றாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை ரிலவென்ட்ன்றது எனக்கு தெரியாது, அந்த ரிசர்ச்க்கு போல. ஆனால் இவங்க எல்லாம் ஆர்டிஸ்டிக்ன்றது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு என் குழந்தை வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் சைல்ட் வித் நேரோ இன்ட்ரெஸ்ட். இதுதான் ஆர்டிசம். ஆர்டிசம்ன்றது ஒரு வியாதியோ நோயோ கிடையாது. உங்க குழந்தைக்கு ஆர்டிசம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க குழந்தைக்கு ஸ்பீச் தெரப்பியோட எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுக்குற அட்டென்ஷன் கேரோட ஒரு நல்ல குவாலிஃபைடு ஹோமியோ டாக்டர் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட்டோட இது அழகா நீங்க ரிவர்ஸ் கொண்டு வந்து உலகமே திரும்பி பார்க்கும் ஒரு சிறந்த மேதையாவோ ஒரு ஞானியாவோ உங்க குழந்தைய மாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.